உலகெங்கும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவில் படிக்கவும் இன்னைக்கு இருக்க காலகட்டத்துல பெரியவங்க இருந்து சின்னவங்க வரைக்கும் சொல்ற ஒரே வார்த்தை அது தலைவலி தான் தலைவலிக்கு என்ன காரணங்கள் தலைவலிங்கிறது ரொம்ப காமன் அதில் நிறைய காரணங்கள் இருக்கலாம் இன்னிக்காவது ஒரு முறை தலைவலி அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே வந்திருக்கோம் அதுக்கு வந்து காமனாக என்ன அப்படின்னா தூக்கம் இல்லாமல் இருக்கிறது அடுத்த நாள் ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது எக்ஸாம் வருது அதனால் ஃபுல்லாக நைட் முழுக்க நம்ம கண் வச்சு படிக்கிறோம் அப்படின்னா அடுத்த நாள் கண்டிப்பாக தலைவலி வரும் அது இல்லாமல் சரியாக சாப்பிடாம இருக்கிறது சாப்பாடு வந்து இல்லை அப்படின்னா நம்ம ரத்தத்தில் உள்ள ரத்த சுகர் வந்து கம்மியாகும் போது அது தலைவலி வரலாம் தலை போது தலைவலி வருது டாக்டர் அப்படின்னு எல்லாருமே சொல்லுவோம் அது வந்து சில பேருக்கு சைனஸ் ப்ராப்ளம் இருக்கும்போது அது போல் வந்து தலைவலி வரலாம் இதெல்லாம் என்றைக்காவது ஒரு முறை வரக்கூடிய தலைமொழி சில பேருக்கு வந்து அடிக்கடி தலைவலி வரும் அதுக்கு வந்து உள்ள காரணங்கள் வந்து டென்ஷன் ஹெடேக் ஸ்ட்ரெஸ் எல்லாருமே வந்து சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட நம்ம டென்ஷன் டென்ஷனாகும் அதனால் இது போல் வந்து தலைவலி வந்து வருதுங்கிறது ரொம்ப காமன் அது எப்போவுமே சாயங்காலம் ஜாஸ்தி தெரியும் தலை ஒரு அப்படியே ஒரு ஸோ இப்போ மாதிரி வந்து டைட்டாக கட்டின போல் வந்து ஒரு ஃபீலிங் இருக்கும் அது மைக்ரேன் அப்படிங்கிற ஒரு விதமான தலைவலி அதுவும் வந்து இது போல் நிறைய பேருக்கு வந்து வாந்தியோட கூடிய தலைவலி அது போல் வரும் பட் எல்லாருமே பயப்படுறது அப்படிங்கிறது முதல்ல வந்து கேட்குற கேள்வி என்னென்னா டாக்டர் எனக்கு பிரெயின் டியூமர் இருக்கா அப்படின்னு அந்த பிரெயின் டியூமர் காமனே இல்லைங்க எஸ் அது பயப்பட வேண்டியது தான் பட் ஆனாலும் வந்து மற்ற காரணங்கள் தான் நம்ம யூஷுவலாக வந்து பார்க்கக்கூடிய தலைவலிக்கான காரணங்கள் தலைவலியிலையே நிறைய விதங்கள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஸோ இருக்கிற தலைவலிகள்லையே என்ன தலைவலி ரொம்பவே ஆபத்தானது ஆபத்தான தலைவலி அப்படிங்கிறது வந்து ரெண்டு மூணு காரணங்கள் ஒன்று எல்லாருமே பயப்படக்கூடிய இந்த பிரெயின் டியூமர் மூளைக்குள்ளே ஒரு கட்டி இருந்தது அப்படின்னாக்க ரெண்டாவது காரணம் இப்போது பிபி ரொம்ப அதிகமாக ஏறி மூளைக்குள்ள நம்மளை வந்து ப்ளீடிங் போல ஆச்சு அப்படின்னா அதனால் வரக்கூடிய தலைவலி அதுவும் வந்து நம்ம ரொம்ப பயம் அது அதை தவிர்த்து வந்து மூளையில பிரெயின் ஃபீவர்னு சொல்லுவோம் அது போல் வந்து மூளையில் இன்ஃபெக்ஷன் எதுனா வந்தது அப்படின்னா அதில் கூட தலைவலி வரும் அதுவும் வந்து பயப்படக்கூடியது ஸோ இந்த பயப்படக்கூடிய தலைவலி அப்படிங்கிறது நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது சாதாரணமான தலைவலியும் பயப்படக்கூடிய தலைவலியும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா முதல் தர இதுக்கு முன்னே எனக்கு இந்த மாதிரி ஒரு தலைவலி வந்ததே இல்லை அப்படி அவ்வளோ ஒரு சிவியராக நான் இப்போவே மயக்கம் அடித்து விழுந்துருவேன் அப்படின்னு நான் நினச்சி வந்து அவ்வளோ சிவியராக இருந்தது அப்படின்னு அந்த ஒரு சிவியர் ஹெடேக் அப்படின்னு ஃபஸ்ட் டைம் வந்தது அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து உடனடியாக போய் வந்து என்ன அப்படிங்கிறது பார்க்கணும் அது அதே போல் தலைவலி வந்து வாந்தியோடு வந்தது அப்படின்னாக்கா அதுவும் வந்து உடனே வந்து பார்க்கணும் தலைவலி இருந்தது கூடவே வந்து நினைவு சரியாக இல்லை அவர் ஒன்று முன்ன இருந்த மாதிரி இப்போ வந்து பேச்சு குறைவா இருக்கு இல்லை மயக்கமாக இருக்குது அது போல எதனா வந்து வித்தியாசமாக இருந்தது அப்படின்னாக்கா அதுவும் வந்து கண்டிப்பாக வந்து பார்க்க வேண்டியது ரொம்ப அதிகமாக கழுத்து வலி தலைவலி ஜுரம் எல்லாம் சேர்ந்து வந்தது அப்படின்னா இல்லை தலைவலியோட காக்கா வலிப்பு அது போல எதனா வந்தது அப்படின்னா அதெல்லாம் கண்டிப்பாக வந்து நம்ம உடனடியாக வந்து பார்க்கணும் தலை வலிக்குதுன்னு சொன்னாலே முதல்ல டீ குடிங்கன்னு தான் சொல்லுவாங்க டீக்கும் தலைவலிக்கும் என்ன சம்பந்தம் காஃபி இன்னும் பெற்றிருங்க தலைவலி ஏன்னா வந்து காஃபி வந்து குடிக்கும் போது வந்து ஆக்சுவலி அந்த சேர்த்து வருது மைக்ரேனுங்கிற ஒரு விதமான தலைவலியில் வந்து அந்த கெஃபேன் மருந்து வந்து வேலை செய்யும் அது அதனால வந்து அந்த கெஃபேன் சாப்பிடும்போது தலைவலி கண்டிப்பா ரிலீஃப் ஆகும் ஆனா அதுவுமே அளவு உண்டு என்றைக்குமே நம்ம வந்து நாலு காஃபி வந்து குடிச்சிட்டு திடீர்னு ஒரு நாள் காஃபி குடிக்காம இருந்தோம்னா அதுக்கே கூட நம்மளுக்கு தலைவலி வரும் அது ஸோ மைக்ரைன் தலைவலிக்கு கண்டிப்பாக வந்து இந்த காஃபி கண்டிப்பாக ரிலீஃப் கொடுக்கும் மைக்ரேன்னு சொல்லப்படுற இந்த ஒற்றை தலைவலிக்கு என்னதான் காரணம் ஏன் அது வருது மைக்ரைன் வந்து நிறைய இப்போது ராத்திரி தூக்கம் இல்லை இல்லை ரொம்ப பிரைட்டான வந்து வெளிச்சம் பார்க்குறோம் இல்லை லவுடாக சத்தம் ரொம்ப நிறைய கேட்குறோம் இல்லை ஸ்ட்ரெஸ் ரொம்ப ஓவராக இருக்குது இல்லை பெண்களுக்கு அப்படின்னு பார்த்தோம்னாக்க மென்சஸ் டைம்ல வந்து ஜாஸ்தி வருது இந்த மாதிரி வந்து சில பர்டிகுலர் திங்ஸ் சில சாப்பாடுல சிலது எதாவது சாப்பிட்டோம் அப்படின்னா அது போல் வந்து எதாவது ஜாஸ்தி இருந்ததுன்னா அந்த டைமில் வந்து மைக்ரைன் வந்து கண்டிப்பாக ஜாஸ்தி ஆகும் அது ஒற்றை தலைவலிக்கு ட்ரீட்மெண்ட் இருக்கா அதுக்கான தீர்வு என்ன மைக்ரைனுக்கு வந்து யூஷுவலாக வந்து இப்போது எதெல்லாம் ஜாஸ்தி வந்து மைக்ரைன் வந்து உண்டாக்கக்கூடியது உங்களுக்கு இருக்கோ அதை வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து அவாய்ட் பண்ணனா அதுலேயே வந்து உங்களுக்கு வந்து வரது வந்து கம்மியாகும் அதை தவிர்த்து சொதுனால டைமாக சாப் டைமுக்கு சாப்பாடு சாப்பிட்றது நைட்டு வந்து கரெக்டாக டைமுக்கு தூக்கம் அது இல்லாமல் ரொம்ப ப்ரைட் வந்து லைட்டை இல்லை ரொம்ப நேரம் வந்து நம்ம சவுண்டாக வந்து ரொம்ப ஹெவி சவுண்டு வந்து கேட்குறது இதெல்லாம் வந்து தடுக்கணும் அதை தவிர்த்து வந்து மருந்துகள் அப்படின்னு கண்டிப்பாக மைக்ரைனுக்கு இருக்கு அதில் ரெண்டு விதமான மருந்து ஒன்று தடுப்பு அப்போ நிறைய அடிக்கடி வரவங்களுக்கு தடுக்கிறதுக்கு அப்படிங்கிற மருந்தும் இருக்கு அதை தவிர்த்து வந்து ட்ரீட்மெண்ட் இன்னைக்கு எனக்கு தலைவலி ரொம்ப அதிகமாக இருக்கு வாந்தி இருக்கு அது என்ன மருந்தும் போட்டோம் எனக்கும் சரியாகலை அப்படின்னாக்கா ட்ரீட்மெண்ட்டுக்கான மருந்தும் இருக்கு ரெண்டு விதமான மருந்துகளும் இருக்கு ஒரு சில பேர் தலைவலி வந்தாலே மாத்திரையை எடுத்துக்கிறாங்க இது சரிதானா இதனால என்ன மாதிரியான சைடு எஃபெக்ட்ஸ்லாம் வரும் என்னைக்காவது ஒரு முறை மருந்து கொடுத்தா இப்போ எடுக்கிறது அப்படிங்கிறது ஒன்றும் பிரச்சனை இல்லை பட்டு அடிக்கடி தலைவலி வந்தது அப்படின்னா வலி வரத்துக்கு முன்னே நம்ம ஒரு வலி மாத்திரை அப்படின்னு போட்டோன்னா அந்த வலி மாத்திரையே ரொம்ப மெடிசன் ஜாஸ்தி எடுக்கும்போது வலி மருந்துகள் எல்லாத்துக்குமே வந்து உன்ன அசிடிட்டி அது காமனாக வரும் ரெண்டாவது ரொம்ப நிறைய வலி மாத்திரை எடுக்கும்போது கிட்னியில் உள்ள பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லுவோம் அதுலேயும் வந்து வரும் அது ஸோ அதனால் எப்போவுமே மாத்திரை அப்படிங்கிறது போய் வந்த எனக்கு வலி இருக்குங்க மாற்ற கொடுங்க அப்படின்னு வந்து அடிக்கடி சாப்பிடாம இருக்கிறது நல்லது டிஜிட்டல் ஸ்க்ரீன் பார்க்குறதும் தலைவலிக்கு ஒரு காரணம்னு சொல்றாங்க அவங்களுக்கு நீங்க சொல்ற அட்வைஸ் என்ன ஸ்க்ரீன் டைம் கம்மி பண்ணிக்கோங்க இப்போ பழக்கம் ஆயிடுச்சுங்க அது இல்லாமல் முடியாது பட் என்ன இருந்தாலும் வந்து நம்ம வந்து ஒரு மணி நேரத்துக்கு ஒரு முறை அட்லீஸ்ட் ஒரு அஞ்சு நிமிஷமாவது வந்து ஸ்கிரீன் பார்க்காம அந்த டைமில் வந்து வேற எதாவது நேச்சுரல் கலர்னு சொல்லுவோம் கிரீன் அந்த மாதிரி பச்சையாக அது எதாவது பார்த்து இல்லை கண்ணுக்கு ரெஸ்ட் கொடுக்கறது மூடிட்டு அந்த டைமில் வந்து ஒரு குக்கும்பர் அந்த மாதிரி எதனா கண்ணில் வச்சு அது போல் ஏதாவது பண்ணோம் அப்படின்னாக்கா அந்த அதோடய எஃபெக்ட் வந்து நம்மளுக்கு கம்மியாக தெரியும் தலைவலி இருக்கும்போது என்னெல்லாம் பண்ணலாம் எதெல்லாம் பண்ணக்கூடாது அது வந்து எந்த விதமான தலைவலி அப்படிங்கறத பொறுத்து பட் காமனாகவே தலைவலி வருது அப்படிங்கும்போது ஒன்று வந்து ரொம்ப லைட் இல்லாமல் கொஞ்சம் டார்க்கான இருட்டான ரூம்ல வந்து இருக்கிறது நல்லது முடிஞ்ச வரைக்கும் ரெஸ்ட் பண்ண முடியும் அப்படின்னாக்க தூங்கி எழுந்தா என்னவா இருந்தாலும் வந்து அது கம்மி ஆயிடும் அது டைமுக்கு டைம் சாப்பாடு ரொம்ப அதிகமாக ஆல்கஹால் நிறைய சாப்பிட்டோம் அப்படின்னா கூட தலைவலி வரும் ஸோ அதெல்லாம் வந்து அருந்தாமல் இருந்தானால் அது வந்து அது நல்லது அது அது போல் ஸ்ட்ரெஸ்ஸு ஓவரா சின்ன விஷயத்துக்கெல்லாமும் வந்து பதட்டப்பட்டு அதனால ஸ்ட்ரெஸ் ஆகாமல் இருந்தால் அதுவும் நல்லது அதெல்லாம் அவாய்ட் பண்ணும் இந்த தலைவலிக்கு ஹோம் ரெமெடிஸ் ஏதாச்சும் சொல்லுங்களேன் சைனஸ்க்கு கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து தலைவலி வந்தது அப்படின்னாக்க அப்போது நம்ம சுடு தண்ணியில் விக்ஸ் போல் எதனா போட்டு ஆவி பிடிச்சா வந்து தலைவலி கம்மியாகும் அதே போல் வந்து தொண்டையில் இன்ஃபெக்ஷன் போல் தலைவலி எதுனா வந்தது அப்படின்னாக்கா காக்லிங் சுடு தண்ணியில் உப்பு போட்டு தொண்டையில் குப்பிளிச்சான்னா அதனால் வந்து தலைவலி கம்மியாகும் நீங்களே சொன்னீங்க காஃபி நாளாக அப்படின்னு அதுபோல் இன்றைக்கே ஒரு தலைமலி தலைவலி வந்து காஃபி குடித்து பார்க்கலாம் அதுக்காக தினம் குடிக்கணும்னு அதே தான் வந்து எடுக்கணும்னு சொல்லலை பட் தலைவலி வர இன்றைக்கே அது போல் எடுக்கலாம் அது இதெல்லாம் சிலது வந்து ஹோம்மேட் வந்து நம்ம பண்ண முடியும்